ஃபுடீஸ் டைரி. இன்னைக்கு நம்ம ஃபுடீஸ் டைரி யூடியூப் சேனல்ல பார்க்க போறது ஒரு சூப்பரான ஸ்டஃப்ட் கேப்சிகம் ரெசிபி. கேப்சிகம் ரிங்ஸா கட் பண்ணிட்டு உள்ள நம்ம காட்டேஜ் சீஸ் அதாவது பன்னீர் அப்புறம் மேஷ்டு பொட்டேட்டோஸ் இதெல்லாம் ஸ்டஃப் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார்டர் ரெசிபி எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி நான் பண்ணி காட்ட போறேன். இந்த ஸ்டார்டர் ரெசிபியை நீங்கள் ஒரு பார்ட்டி டைம் உங்கள் வீட்டில் அப்படின்னா அது நீங்கள் ஒரு ஸ்டார்டராக சர்வ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நார்மலாக ஈவினிங் டைமில் ஒரு கிட் ஃப்ரெண்ட்லி ஈவினிங் ஸ்நாக்காக கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங்க்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். மேஷ்டு பொட்டேட்டோ பண்ணுறதுக்கு நான் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை இந்த மாதிரி குக்கரில் பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ரெண்டு விசிலுக்கு பாயில் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மசிகிற கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிரும். இது வந்து நம்ம ஃபோக் வச்சு மசிச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர். பன்னீர் வந்து நான் ஒரு 100 grams பன்னீர் எடுத்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய கியூப்ஸாக கட் பண்ணி அதுக்கப்புறம் கையிலே இந்த மாதிரி மசிச்சு கிரம்பிள் பண்ணியிருக்கேன். கிரம்பிள் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும் பன்னீர். இதுக்கு சீசனிங்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா மெயினான இன்கிரீடியன்ட்டு. இது வந்து நம்ம இன்டர்நேஷனல் கியூசைன் மாதிரி இல்லாமல் ஒரு டிப்பிக்கலான நார்த் இண்டியன் கியூசைனில் யூஸ் பண்ணுற இன்கிரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் கரம் மசாலா ஒரு 2 tablespoons எடுத்து வச்சிருக்கேன். சாட் மசாலா பார்த்தீங்கன்னா 1 tablespoon. கிட் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறதுனால நான் சாட் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். சில்லி பவுடர் ஒரு 2 tablespoons. இது நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம் டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் லாஸ்ட்டாக கொஞ்சம் சீசனிங் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் சால்ட், இந்த டிஷ்க்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சால்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு போக நம்ம ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். தோசை தவாவில் போட்டு நம்ம இதை டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ரெசிபி. கேப்சிகம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிங்ஸாக கட் பண்ணணும். இதை ஒரு 1 inch ரிங் நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 1 inch ரிங்ஸ் கட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் இந்த ரிங்ஸ் எப்படி கட் பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் ஒரு கேப்சிகம்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டிங் போர்டில் நான் கேப்சிகம் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். கிரீன் கலர் கேப்சிகம் யூஸ் பண்ணுங்க, அதான் அதுக்கு நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். இந்த கார்னர் அப்புறம் இந்த கார்னர் ரெண்டையும் கட் பண்ணிடணும். இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சென்டர் இருக்க பார்ட் மட்டும் இருக்கும், அதை நீங்கள் இப்படி அழகாக ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் நம்ம ஆனியன் ரிங்ஸும் கட் பண்ணணும். அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆனியன் ரிங்ஸை வச்சு உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணியிருப்பாங்க, அது ரொம்ப அழகாக இருக்கும். பட் நம்ம நிறைய பேருக்கு அது பண்ண தெரியாது. நான் உங்களுக்கு இன்னொரு ரெசிபி வீடியோவில் அதை நான் பிளேட் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணி பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி இந்த சைடு இந்த கார்னரையும் கட் பண்ணிடணும். ஏன்னா இந்த கார்னர்ஸில் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நமக்கு அந்த ரிங் ப்ராப்பராக ஃபார்ம் ஆகாது, அதனால் நம்ம அதை கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரெண்டுமே வந்துட்டு நம்ம வேற ஏதாவது கிரேவிஸ் இல்லை சப்ஜி பண்றோம் அப்படின்னா அதுக்கு நீங்க இதை சாப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இது வேஸ்ட் ஆகாது. நம்ம ரிங்ஸா கட் பண்ணிடலாம். 1 inch ரிங்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஏன் அப்படின்னா நம்ம அப்பதான் ஸ்டஃப் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். ரொம்ப சின்ன ரிங்ஸா கட் பண்ணீங்கன்னா உங்களால ஸ்டஃப் பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி ஒரு 1 inch ரிங்ஸ் கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சைடு இப்படி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நைஃப் வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா அது கட் பண்ண முடியும். பார்த்தீங்களா, பியூட்டிஃபுல்லான ரிங் நமக்கு கிடைச்சிருச்சு. இதில் தான் நம்ம அந்த ஸ்டஃப் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா 3 rings நமக்கு கிடைச்சிரும். இந்த ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நான் பன்னீர் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். மேஷ் பண்ண பொட்டேட்டோவை நம்ம இந்த பன்னீரோடு ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் மேஷ் பொட்டேட்டோ ரெண்டும் அப்படியே கம்பைன் ஆகிற அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா பன்னீர் அப்புறம் மேஷ் பொட்டேட்டோ ரெண்டும் இந்த மாதிரி நல்லா கம்பைன் ஆயிடுச்சு. ஒன்னோட ஒன்று நல்லா அப்படி ஒட்டி கம்பைன் ஆகணும். இப்போ இது நம்ம சீசனிங்காக எடுத்து வச்சிருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா, சாட் மசாலா, சில்லி பவுடர். சில்லி பவுடர் நான் சொன்ன மாதிரி இதில் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர். இப்போ ஸ்டஃபிங்கை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி நீங்கள் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், லைக் இப்படி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கேப்சிகம்ல நல்லா ஸ்டஃப் ஆகி நிற்கும். ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஆயிலில் பிரியாது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ
இந்த கேப்சிகம் ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மோல்டு மாதிரி ஆட் பண்ணும். அதாவது இப்போ நம்ம கேக்லாம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மோல்டு கேக் மோல்டு இல்லை குக்கி பண்ணும்போது குக்கி மோல்டு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இது ஆட் ஆகும். ஸோ நீங்கள் இப்படி ஃப்ளாட்டாக இப்படி பண்ணிட்டு இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஒட்டிடும். மோல்டு தான் இது ஆக்சுவலி. அதனால தான் இந்த மாதிரி திக்காக கட் பண்ண சொன்னேன். 1 இன்ச்க்கு மேலே இருந்துச்சுனா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணும்போது நிற்கும். ரொம்ப தின்னாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிற்காது. அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி எல்லாமே நான் ஸ்டஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நிறைய ஸ்டஃபிங் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு அது ஆயிலில் பிரியாமல் இருக்கும். நீங்கள் கம்மியாக ஸ்டஃபிங் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது கேப்சிகமோட பைண்ட் ஆகாது, அதாவது மோல்டோட ஒட்டாது. ஸோ மசாலா தனியாக வந்துடும், உங்களுக்கு கேப்சிகம் தனியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபில் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஸ்டஃபிங் வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்துட்டு ஒரு தோசை தவா ஹீட் பண்ணிவிட்டு இது எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ தோசை தவா நல்லா ஹீட் ஆயிருச்சு. நான் நல்லா சிம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் கேப்சிகம் வந்து பிளேஸ் பண்ண போறேன். ஏன்னா ஹாட்டா இருக்க தவால அப்படியே பிளேஸ் பண்ணீங்கன்னா கருகீரும் வேகாது. கேப்சிகம் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வந்து இது டோஸ்ட் பண்ணணும். ஒரு சைடு வந்துட்டு 5 நிமிஷம் திருப்பி போட்டு அடுத்த சைடு 5 நிமிஷம், இதுதான் குக்கிங் டைம். இந்த மாதிரி நான் ப்ரஷ்ல கிரீஸ் பண்றேன். இப்ப நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்க கேப்சிகம் இதுல பிளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இந்த சைடு நல்லா பாயில் ஆகட்டும், கேப்சிகம் நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபிளிப் பண்ணி போட்டு இன்னொரு 5 மினிட்ஸ். உங்களுக்கு தவிர கொஞ்சம் ட்ரையாக தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஆயில் ட்ரிசில் பண்ணிக்கலாம். இந்த கேப்சிகம் வந்து குக் ஆகிற ஸ்மெல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோவில் கேப்சர் பண்ண முடியாது, அதனால நான் உங்களுக்கு இதை காட்ட முடியல. பட் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்மெல் மட்டும் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ இது வந்து எக்ஸாக்டாக 5 மினிட்ஸ் ஒரு சைடு குக் ஆயிருக்கு. நான் ஃபிளிப் பண்ணி போட்டுக்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி நல்லா பாயில் ஆயிருக்கும். இப்போ இந்த சைடு அனதர் 5 மினிட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடும் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆயிருச்சு. ஃபிளிப் பண்ணி பார்க்கலாம் பாருங்க, இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக ரோஸ்ட் ஆயிருக்கும். ரெண்டு சைடும் ஈவனாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி குக் ஆனதும் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்படி ரோஸ்ட் ஆயிருக்கணும். கேப்சிகம்ல அந்த கார்னர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே சுருங்கி இருக்கும். இந்த மாதிரி ரோஸ்ட் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு டேஸ்டா இருக்கும். ரொம்ப கருக விட்டீங்கன்னா நல்லா இருக்காது. இப்ப பாருங்க, நம்மளோட சூப்பரான ஸ்டார்டர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கேப்சிகம் வச்சு ஒரு சூப்பர் ஈஸியான ஸ்டார்டர் இது. இது எங்க கிட் ஃப்ரெண்ட்லி ஈவினிங் ஸ்நாக்காகவும் சர்வ் பண்ணலாம். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் இதுல சாட் மசாலா, கரம் மசாலா, பன்னீர் இதெல்லாம் ஆட் பண்ணிருக்கோம். எல்லா கிட்ஸுக்குமே மோஸ்ட்லி பன்னீர் பிடிக்கும். ஈவினிங் டைம்ல ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்கா கிட்ஸுக்கு இது கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்மளோட சூப்பரான ஸ்டஃப்டு கேப்சிகம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். லைட்டா நான் சாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். சாஸோட சாப்பிடும்போது ஒரு பெர்ஃபெக்டான பார்ட்டி டைம் ஸ்டார்டர். அதுக்கப்புறம் இதுல பன்னீர் இதெல்லாம் ஆட் பண்ணிருக்கனால கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம ஃபுடீஸ் டாடி யூடியூப் சேனல்ல ஒரு சூப்பரான ஸ்டஃப்டு கேப்சிகம் ஸ்டார்டர் ரெசிபி பார்த்துருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அப்புறம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கீழே மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இனிமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம இப்போ பண்ணிருங்க. அண்டில் வி மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ, இட்ஸ் பை ஃப்ரம் ஃபுடீஸ் டாடி. ஹாவ் அ கிரேட் டே.